உங்களோட பிசினஸ் டல்லா இருக்கா? உங்களோட ஈவென்ட், ஷார்ட் ஃபிலிம் அண்ட் மூவிஸ் ப்ரமோட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? அதுக்கான பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் மீசையமுறுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இவங்க உங்களோட ஆட 70+ ஃபேஸ்புக் பேஜஸ்லயும் 40+ இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் சேனல்ஸ்லயும் ப்ரமோட் பண்ணி தராங்க. கான்டாக்ட் 9003894894. அனைவருக்கும் வணக்கம். நம்ம கூட இப்போ யாருக்கா பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் கப்பிள்ஸ் இன்ஸ்டாவாக இருக்கட்டும் அண்ட் ஈவன் டிக்டாக்காக கூட இருக்கட்டும், அவங்க வந்து பயங்கரமாக ஒரு டாப் 10 கப்பிள்ஸ் எடுத்திங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு பிளேஸில் இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்போ அவங்ககிட்ட தான் நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். அண்ட் வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வனிதா. அண்ட் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஜில்லு ஜொல்லு, ஸோ இந்த நேம் தான் யூஸ் பண்ணுறீங்க, அது ஏன் இந்த பேர் வந்தது? அண்ட் உங்கள் பெட் நேமா இந்த மாதிரி வந்தது? அது பெட் நேம் தான். அது எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் ஒரு பெட் நேம். அப்பமா அதங்க கிட்ட சொல்ல மாட்டீங்களா? இல்ல இல்ல, எங்களுக்குள்ள பேசி. அண்ட் இதுல யாரு ஜில்லு யாரு ஜொல்லு? அவன் ஜில்லு நான் ஜொல்லு. சோ இந்த சில்லின ஒரு காதல் மூவில கேப்பாரே அவரு, அந்த மாதிரியா? ஜில்லு அதாவது கேப்பா. ஓகே டன். அண்ட் இப்போ வந்து ஒரு குட்டி கேம் மாதிரி உங்களுக்கு, உங்களுக்கு இல்லை உங்களுக்கு. ஸோ அவங்க ஃபேஸில் வந்து எத்தனை, நீங்கள் திரும்பிக்கோங்க பார்க்காதீங்க, அவங்க ஃபேஸில் எத்தனை மச்சம் இருக்குன்னு நீங்கள் சொல்லணும், பார்க்காம சொல்லணும். நல்லா போர்டு ஆச்சு. சம்திங் மூணு இருக்கும் நினைக்கிறேன். நீங்கள் அடிக்கலாம், குத்தலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஓகே டன். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன், ஓகேவா? எத்தனை டாட்டூஸ் அவர் போட்டிருக்காரு? அண்ட் மீனிங் கொஞ்சம் சொல்லணும். அவன் நிறைய டாட்டூஸ் போட்டிருக்கான், ஒரு ஒரு டாட்டூஸ்க்கும் ஒரு ஒரு மீனிங். அதை நீங்கள் சொல்லலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கையில் இருக்குல்ல, ஸோ அதை பற்றி கோயம்புத்தூர்ல இருந்து ஐநெக்ஸ் தியேட்டர். டேட் டேட் பிப்ரவரி, டக்குன்னு சொல்லணும், பிப்ரவரி 13. ஏ தேர்ட் தான் நினைக்கிறேன், தேர்ட் தான் அது. 23. இப்போ நீங்கள் அவர் அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருங்க, 23 கிடையாது, தேர்டு. என்ன தேர்டு? தேர்டு வந்து பீச்சுக்கு போகணும். பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல், அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. அது ஃபர்ஸ்ட் மீட்டா பிப்ரவரி? ஏ அது வந்து நீதான் தப்பா சொல்ற. சரி ஓகே, பார்த்துலாம். சரி ஓகே. டிக்டாக்ல இருந்தீங்க, பயங்கரமான ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு இருந்தாங்கன்னு சொல்லலாம். அண்ட் டிக்டாக்ல இருந்து இப்போ இன்ஸ்டா வந்திருக்கீங்க, எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு இன்ஸ்டா? ஃபேன் ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், ஃபேன் கொடுக்குற சப்போர்ட்ஸாக இருக்கட்டும், நிறையவே இருக்கு. ரொம்பவே அவங்க காட்டுற அன்புலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எனக்கு கண்ணுலேருந்து தண்ணி வர மாதிரி இருக்கும். அப்படியே அவ்வளோ அன்பு, வீட்டுக்கு வராங்க, எப்படி சொல்கிறது, நிறைய பேர் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படியே எங்களுக்காக வந்து மற்றவங்க கிட்ட சண்டை போடுறாங்க. இப்போ ஃபேக் ஃபேன் பேஜ் வச்சுட்டு இருக்கிறவங்க கிட்ட இவங்க போயிட்டு, ஏன் அவங்கள பற்றி அப்படி பேசுகிறீங்க, அவங்கள பற்றி அப்படி பேசாதீங்க, போயிட்டு ஃபுல் சப்போர்ட் எல்லாமே. தென் ஸோ ப்ரொப்போஸ் பண்ண டேட் சொல்லிட்டீங்க, நீ எப்படி ப்ரொப்போஸ் பண்ணீங்க? அதெல்லாம் ஒரு குட்டியாக நடிச்சு கட்டலாமே. ஃபஸ்ட்டு அது இவங்களுக்கு தான் கஷ்டம், நாம ஈஸியாக ஃபோனில் ஃபஸ்ட்டு சொல்லியாடுச்சு. அது போங்காச்சே, ஃபஸ்ட்டு நேரில் ப்ரொப்போஸ் பண்ணுறதான உண்மை. ஆமாம். சரி ஓகே, நம்ம ஜஸ்ட் ப்ரொப்போஸ் கொடுத்து முட்டி போட்டு அடி பூ கொடுத்து அடி ப்ரொப்போஸ் பண்ணுறோம். இவங்க தான் கத்தி சொன்னாங்க. ஆ, நாங்கள் வீடியோ பார்த்துருக்கோம். ஆமாம், பீச்சில் வந்து இவன் சொல்லும் போது பசங்க வந்து அமைதியாக இருந்துட்டாங்க. சுற்றி பின்னாடி இருக்கவங்க, நீங்கள் கத்தி சொல்லுங்கள், கத்தி சொல்லுங்கள் அப்படி சொன்னோன்னே நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே கத்தி லவ் யூ அப்படி சொல்லிட்டேன். அண்ட் நீங்கள் வந்துட்டு டிக்டாக்ல வந்து பயங்கரமாக வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ இன்ஸ்டா வந்து கொஞ்சம் மாடலிங்கும் நீங்களாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஆமாம். ஸோ அந்த எப்படி வந்தீங்க மாடலிங்க்கு?
அது இவங்க அக்கா தெரிஞ்ச அக்கா ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க மூலமா மாடலிங் வந்தேன். இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறதை பார்த்துட்டு எல்லாருமே கூப்பிட ஆரம்பித்தாங்க, எனக்கு மாடலிங் பண்ணித்தாங்க அப்படின்னு. அதுலேருந்தே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு. ஸோ மாடலிங் வந்துட்டீங்க, இப்போ சினி ஃபீல்டுக்கு வர ஐடியா இருக்கா? நடித்தா தல தளபதி கூட தான் நடிக்கணும். ஆமாம், பார்த்துட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவள் தான் டென்ஷன் ஆகிடுவாங்க, நிறைய பேர்லாம் இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா. ஸோ இப்போ சினி ஃபீல்டுக்கு வர ஐடியா இருக்குது உங்களுக்கு? இருக்கு, ஆனால் இப்போதைக்கு இல்லை கொஞ்சம். அண்ட் வீட்டில் லவ் ஸ்டோரிக்கெலாம் எப்படி ஓகே சொன்னாங்க? லவ்க்காக நான் லவ் பண்ணி ஒரு மாதத்துலேயே எங்கள் வீட்டில் சொல்லிட்டேன். நீங்களே சொன்னீங்க? ஆமாம், நானே அம்மா கிட்ட போயிட்டு சொல்லிட்டேன். இவன் வந்து லவ் பண்ணி இப்போ தான் சொன்னானே அவங்க வீட்டில், அவன் பர்த்டே அன்னைக்கு தான் சொன்னான். 1 year கழிச்சு தான் சொன்னான். ரெண்டு பேர் வீட்லேயும் ஓகேவா? அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? ஓகே, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ மேரேஜ் எப்போ எடுத்து? மேரேஜ் 2-3 years அப்புறம் தான். ஸோ நீங்கள் லவ் சொன்னீங்கல்ல, அப்போ உங்கள் வீட்டில் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க? அப்பா இருக்கட்டும் அம்மா இருக்கட்டும்? நான் வந்து அம்மா கிட்ட தான் சொன்னேன். அப்பா வந்து ஊரில் இருக்கனால அம்மா கிட்ட சொன்னோடனே ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி கோமா பேசவே இல்லை, டென்ஷனாக இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு இவனை நான் நேரில் பார்க்கணும், நான் வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டே இருந்தேன் அம்மாட்ட, நீ வந்து பாரு, நீ பேசுமா, உனக்கு பிடிக்கும், உங்களை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்லாம் நல்லா இவனை பற்றி நல்லா நிறைய சொல்லிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு சரி நான் மீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. கூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், அதுக்கப்புறமேட்டு அவனை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. இது மாங்காடு கோவில தான் மீட் பண்ணோம். கோயில்ல உட்கார்ந்த பிறகு தான் மூஞ்சி பாக்குறாங்க அவங்க டைரக்ட். அப்பதான் பார்த்து முன்னாடி பார்த்தது இல்ல. அது பார்த்தது இல்ல. சோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாங்களா? அப்ப என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேனே என்கிட்ட வந்த கேள்வினா, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் லவ் தான் பண்ணுமா, என் ஃப்ரெண்டா இருக்க மாட்டீங்களா அப்படினா. நம்மளுக்கு ஃப்ரெண்ட்லாம் செட் ஆகாது, ஃபர்ஸ்ட் லவ் பண்றோம், செட் ஆயிச்சு, எனக்கு பிடிச்சிருக்கு, உங்க பொண்ண நல்லா பாத்துப்பேன் அப்படினே. அவங்களும் அப்படியே கொஞ்சம் தலையாட்டினாங்க, ஃப்ரெண்டா இருக்குது பெட்டர் தானே அப்படின்னாங்க. இல்லை இல்லை, நான் லவராக இருக்குது பெட்டர் அப்படின்னேன். சரி ஓகே அப்படின்னு பார்த்தாங்க. போக போக கொஞ்சம் அப்படியே நல்ல பையன் அப்படி, நல்ல பையன் தான் ஓகே 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 அப்படியே கொஞ்சம் குத்தாங்க, நல்ல பையன் தான் நான். சரி ஓகே, வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க. அண்ட் டிக்டாக்லாம் நீங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்களே, அதுக்கு எப்படி சொன்னாங்க வீட்டில்? ஓகே சொல்லிட்டாங்களா இல்லை? பட் ஃபஸ்ட்டு வந்து ஓகே சொல்லலை, ஏன்னா ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் தெரியாது, அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். இவங்களாம் பார்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டாங்க. அதை நான் அப்படியே விட்டுட்டு கேட்கவே இல்லை, நாங்கள் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம். நிறைய பேர் பார்த்துட்டு சொல்லுவாங்க அம்மா கிட்ட, இந்த மாதிரி உன் பொண்ணு தானே அவங்க, ஏன் இப்படி பண்ணிட்டுருக்காங்க, கேட்க மாட்டிங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. விடுமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கண்டுக்காத, நீ தான் நம்பணும், உனக்கு தான் தெரியும்ல அப்படின்னு நான் சொல்லிவிட்டு அவங்ககிட்ட பேசினா அவங்க வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரி ஓகே, என்ன அம்மா வச்சு கூட வீடியோ பண்ணியிருந்தேன், அதை வச்சு பண்ணும்போது எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உன் பொண்ணா சின்ன பொண்ணாக இருக்கும்போது இப்போ பெரிய பொண்ணாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கா, உன் பொண்ணு வீடியோஸ் பார்த்துட்டு தான் நான் சிரிப்பேன் தூங்குவேன் அப்படின்னா அம்மா கிட்ட சொல்லும்போது நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சோன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஓகே அப்படின்னு ஆயிடுச்சு. நடுவில் டிக்டாக் வந்து பேன் ஆனோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, இனிமேல் உங்கள் தொல்லையே இருக்காது, வீடியோவே போட மாட்டீங்க அப்படின்னு. சரி ஓகே, டிக்டாக்லேருந்து இன்ஸ்டா வந்திருக்கீங்க, இப்போ ரீல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த இப்போ வந்து எவ்வளோ ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்குது அண்ட் சப்போர்ட் எப்படி கொடுத்துட்ருக்காங்க? நல்ல சப்போர்ட், நல்ல ரீச் தான். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் டிக்டாக் பேங்க் பண்ணோன்னா, இன்ஸ்டாக்கு அப்புறம் தான் வந்துமே, அதுவே நல்ல ரீச் கிடச்சிருக்கு. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ராடக்ட்டு அந்த இதெல்லாம் வச்சு நல்லா பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் கொஞ்சம் வீடியோஸ் போட தான் டைம் இல்லை. ஓகே, ஒர்க்கு ரெண்டு பேரும் அப்படின்னு போயிடுச்சு. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் க்ரஷ்? ஃபஸ்ட்டு க்ரஷ் நிறைய இருக்குது, நிறைய செட்டில் உனக்கு என்ன சரி, நீங்கள் ஃபஸ்ட் எந்த ஸ்கூல் முடிச்சிங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க? ஆக்சுவலாக நான் வந்து 4-5 ஸ்கூல் மாறி மாறி படித்தேன். ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன், அப்புறம் மீனாட்சி ஸ்கூலு, இப்போ லாஸ்ட்டாக என்ன ஸ்கூலில் படித்தேன்னா அவுச்சி. ஓகே, இப்போ காலேஜ் போகிறீங்களா நீங்கள்? எந்த காலேஜ்? எம்ஜிஆர். எம்ஜிஆர், ஓகே. நீங்கள்? நான் நார்மலாக டாட்டோ அடிச்சுட்டாங்க, 9th முடிச்சுட்டு 9th ஃபெயில் ஆகி ஸ்கூலை விட்டு போய் தொலைவாங்க. பெரிய ஆளாக இருக்காங்களே.
என்ன மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் அப்படி நான் சொன்னேன். ஏன்னா அவள் வந்து நான் வந்து அவகிட்ட எதுவுமே சொல்லாமல் இருக்க மாட்டேன், அவளும் என்கிட்ட எதுவும் சொல்லாமல் இருக்க மாட்டாள், ரெண்டு பேரும் எல்லாமே ஷேர் பண்ணுவோம். நான் வந்து சொன்னேன், லவ் பண்ணிட்டேன், இவன் நைட் எனக்கு சொல்லிட்டேன், எனக்கும் பிடிச்சிருச்சா, ஏ அவகிட்ட நான் சொல்லுடா, நான் ஒரு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு சொல்லலாம், அவகிட்ட சொல்லிட்டு நீ சொல்லு, நானும் ஓகே சொல்லுவேன். ஆனால் இதெல்லாம் அவளுக்கு தெரியாது. பீச்சில் தான் போயிட்டு பண்ணுறாங்க ப்ரப்போஸ் அவங்க முன்னாடி. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்டுன்னு தான் சொன்னேன் வேணேன், அதுக்கப்புறமேட்டு தான் இவங்க லவ் பண்ணுறாங்க, நான் ஓகே சொல்லட்டுமா வேணான்னு அவகிட்ட கேட்டேன். சரி ஓகே சார். ரிங்கு போட்டு தான் ப்ரப்போஸ் பண்ணல. ஆமாம், ரிங்க போட்டு. ஸோ அப்போ துரத்தி துரத்தி போய் லவ் பண்ணுறது அந்த சினாரியெலாம் இல்லையா? இப்போலாம் இல்லை, ஈஸியாக முடிஞ்சிருச்சு டக்குன்னு. ஆமாம், ஈஸியாக சார் ஆகிட்டா. ஏய், ஃபஸ்ட்டு நம்பர் நீ தான் கேட்டேன். நம்பர் நான் கேட்டா, ஆமா பசங்க தான் எல்லாத்துலயும் இறங்கி வருவோம். சரி, உனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா நீங்க ப்ரோபோஸ் பண்ணது வீடியோ வரலையா? அவங்க பண்ணதானே வந்தது. ஆக்சுவலா அப்போ அண்ணல அதை அங்கே எடுக்கல, இவ பண்ணது மட்டும்தான் அப்படியே பெருசாக எடுத்தோம். இவன் பண்ணது வந்து ஸ்லோவா, காதுக்கே எனக்கே கேட்கல. வியூ பாப்பா அப்படின்னு முடிச்சிட்டேன். அவங்க அவங்க தான் அப்படியே கத்தி பீச்சே ரெண்டாவது மாதிரி கத்தி சொல்லுவாங்க. பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் கற்று கற்று சொன்னோடனே எனக்கும் என்ன பண்ணுறேன்னு தெரியல, ஒரு உணர்ச்சி வசத்தில் அப்படியே கத்திட்டேன். சரி ஓகே. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட் இருக்கும்ல, யார் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் கொடுத்தாங்க? எந்த கிஃப்ட்? நான் தான். என்ன கிஃப்ட் கொடுத்த? ரிங்கு. நீங்களே சொல்லக்கூடாது, அவர் கொடுத்தாரு, நீங்கள் தானே சொல்லணும். நான் கொடுத்தேன்னா? நீங்கள் கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க, ஸோ நீங்கள் சொல்லணும் எந்த கிஃப்ட். ரிங்கு தான் கொடுத்தான். இது ஃபஸ்ட்டு லவ் ஆனிவர்சரி அப்போது 100 days ஆயிடுச்சு லவ் பண்ணி, அதை வந்து எண்ணிகிட்டே இருந்தோம் டேஸ் சொல்றா அப்படின்னு. ஆமாம், 100 days கொடுத்தோம். 100 days ரிங் வாங்கினோம். ஓகே. ஃபஸ்ட்டு சண்டை இருக்கும் பார்த்தீங்களா, இந்த குட்டி குட்டியாக அந்த அல்ப விஷயத்துக்குலாம் இவ்வளோ பெரிய சண்டை போட்டிருப்போம் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும்ல, இதுக்கு போய் சண்டை போட்டுட்டோமே அந்த மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்கா? ஃபீல் பண்ணுற மாதிரி இல்லை, அந்த மாதிரி இருந்திருக்கும். பண்ணலாம் இல்லை, நாங்கள் இவ்வளோ பெரிய சண்டையும் ஃபீல் பண்ணது கிடையாது. இப்படி சண்டை போட்டால் அப்படியே முடிஞ்சிடும், திரும்பினாங்க, அந்த அளவுக்கு தான் நாங்கள் போட்டிருக்கோம். நிறைய சண்டை வரும் எப்பவுமே, சும்மா ஏதாச்சும் இன்ஸ்டாவில் நிறைய மெசேஜ் பண்ணிட்டுருக்கானா, நீ ஏன் பண்ணுற, நான் பண்ணுறேன்னா நீ பார்க்குறியா அப்படின்னு சண்டை வரும். அதுக்கப்புறமேட்டு அப்படியே ஒரு சூப்பராக ஒரு ஃபிகர் போச்சுன்னா அப்படியே பார்ப்பேன், டக்குன்னு அப்படிங்கிறது ஒரு கிள்ளுன்னு கிள்ளுவா. அதுவும் குட்டி செல்ல சண்டையாக இருக்கும்ல, இந்த கேவலமான விஷயத்துக்கு போய் இவ்வளோ பெரிய சண்டையாகி கோச்சிட்டு அழுதுட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த விஷயம் இருக்கு. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் போடல. சரி போடுவோம். ஸோ டிக்டாக்லேருந்து இன்ஸ்டா வந்திருக்கீங்க, அண்ட் டிக்டாக்ல வந்து ஃபஸ்ட்டு வீடியோ போஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வியூஸ் போயிருக்கும், லைக்ஸ் போயிருக்கும், அண்ட் அந்த சப்போர்ட் எப்படி வந்தது? இப்போ ஒரு 100K ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்துருச்சுன்னா நீ எவ்வளோ ஹாப்பியாக இருப்போம், அதை செலிப்ரேட் பண்ணிருப்பீங்களா? அந்த மாதிரி தான் சார். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக்டாக்ல நாங்கள் ஸ்டார்டிங் டென்த்தில் தான் பண்ணிட்டு இருந்தோம், மீட் பண்ணுறது முன்னாடி எனக்கு 50-something கே இருந்தது, 70 இருந்தது. ஓகேங்களா? இவ்வளோ தான் இவ்வளோ ஐடியா விட்டுட்டு எங்கள் ஐடியில் தான் என் ஐடியில் தான் போஸ்ட் பண்ணோம் ஸ்டார்டிங். அது ஒரு வீடியோக்கே சமரிச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்து ஸ்டார்டிங் போட்டோன்னே ஒரு 100K வியூஸ் போயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் வீடியோவே நல்ல ரீச். அதுவும் இவர் வந்து அந்த ஒரு மங்கி மாதிரி காமிச்சிருக்கேன், அந்த வீடியோ தான் டக்குன்னு அப்படி வைரல் ஆச்சு. ஆமாம், அது ஒரு எமோஜி, அது வந்து எனக்கு தெரியல, இவன் சும்மா தான் எதை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி இருந்து வந்து ஃபேஸ்ல ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது அப்படியே போச்சான் போஸ்ட் பண்ணி, எப்படி ஒரிஜினல் ஃபேஸ் போட்டு போட்டு. சரி ஓகே. ஸோ டிக்டாக்ல இருந்து இப்போ இன்ஸ்டா வந்துருக்கீங்க, இன்ஸ்டாவில் ஃபர்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கீங்க, ரீல்ஸா, அது எந்த அளவுக்கு வியூஸ் போச்சு, ரீச் ஆயிருக்கு? இன்ஸ்டா வந்து நாங்கள் வந்து புதுசாக ரீல்ஸ் எதுவும் போஸ்ட் பண்ணலை, ஏன்னா டைம் இல்லை, அதனால வந்து டிக்டாக்ல பண்ண வீடியோஸே போஸ்ட் பண்ணோம், அதுக்கும் நல்லா வியூஸ் தான் போச்சு. இப்போ நீங்கள் ரோட்ல போயிட்டு அந்த ஃபேன்ஸை வந்து பார்ப்பேன் பார்த்தீங்களா? ஸோ அப்போ எங்களுக்கு அது வந்து இன்ஸ்டா எங்கே தெரியுமா, ஃபோரம் இல்லை, ஃபோரம் கூட நம்மளுக்கு பெருசாக இல்லை. பொங்கலுக்கு வந்து மெரினா போயிருந்தோம், அவங்க தான் செம்ம ஷாக் எங்களுக்கே ஒரு இதுவாகிடுச்சு. பார்க்குறவங்க எல்லாம் அப்படியே கிட்ட வந்து அப்படியே ஃபுல்லாக சுற்றி ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. ஆரம்பிச்சு எடுக்க ஆரம்பிச்சுன்னா இந்த மாதிரி நார்மலாக டிவி ஷோஸ் தான் அவங்க எதாவது பண்ணிட்டுருக்காங்க, அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு வந்து அவங்க எங்ககிட்ட வந்து டிவி ஷோ எடுத்தாங்க, நீங்கள் தான் வந்து எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பீச்சு அப்படியே எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு அதுதான் ரொம்ப பெரிய இதுவாக இருந்தது. அதுக்கப்புறமேட்டு கிறிஸ்மஸ் அன்னைக்கு போகிற மாதிரி போயிருந்தோம், ஒரு சிஸ்டர் தான் பின்னாடியே இருந்து வந்து ஏ ஜில்லு 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 அப்படின்னு சொன்ன மாதிரி பயந்துட்டு அப்படியே பயந்துச்சு. மாடி அதை படி ஏறிடுவேன், அப்போ ஜில்லு ஜில்லு நாங்கள் அடிக்கல தள்ளி விட்டுற மாதிரி ஃபீல் இருக்கும். நான் ஒரு ஃபேன் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன்.
பிடிக்கும் அப்படின்னால சரி ஓகே சரி ஓகே. ஸோ இப்போ மேரேஜ் அடுத்த மேரேஜ் எப்போ இவ்வளோ ஃபேன்ஸ் போயிட்டுருக்காங்க சேம் ஃபீல் வர்றதுக்கு ஏதாவது இருக்கா? அவ்வளோ பெரிய ஆசைலாம் என்ன வரா போவீங்க? ம் கூட்டா போவீங்களா ஜாலியா? கூப்பிட்டா ஜாலியா போவேன். அப்போ தனித்தனியாக பேரா பண்ணா ஓகேவா? நான் எது பண்ணாலும் பேரா தான் பண்ணுவேன். ஏன்னா எங்களுக்கு எனக்கு வந்து நிறைய வந்துட்டு ஒரு மூவிக்கு ஷார்ட் ஃபிலிம் கேட்டிருந்தாங்க. ஒரு டேரக்டர் வந்து கேட்டாரு ஒரு ஃபுல் மூவியை முடி வச்சு பண்ணணும் அப்படின்னாங்க. நான் வந்து என்ன யோசிச்சேன்னா இவனை வச்சுட்டு தனியாக பண்ண மாட்டேன் அப்படின்னா எங்கள் ரெண்டு பேருக்கு ரோல் இருந்தால் பொண்ணு பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். சரி நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் ரெண்டு மூணு நாள் கால் பண்ணாரு நான் அட்டன் பண்ணாரு. ஏன்னா தனித்தனியாக இப்போ வந்து நான் வேற யார் கூட பண்ணுனா அது வந்து அவங்க இப்போ இன்ஸ்டாலே ஃபுல்லாக ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை வச்சு பண்ணுனா அதை வச்சு மீன்ஸ் கிரியேட் பண்ணி ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ஸோ அதனால தனித்தனியாக பண்ண மாட்டோம் அப்படின்னு கொஞ்சம் வளர்ந்துட்டாலும் சின்னதாக கிடைக்கூடாது அதை வச்சு அது பெருசாகிடும் அந்த மாதிரி. இப்போ பேட் கமெண்ட்ஸ்லாம் நிறைய வரும்ல உங்களுக்கு? ரொம்ப அதிகமானது இல்லை நல்ல கமெண்ட்டும் நிறைய வரும் பேட் கமெண்ட்டும் ஒரு ரெண்டு மூணு அந்த மாதிரி வரும். அதெல்லாம் நான் நிறைய ஃபைட் பண்ணிருக்கேன். நிறைய பேர் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேர் மூணு பேருக்காக நம்மளை நம்ம மாத்திக்க கூடாதுல்ல. ஸோ அதனால அதை அப்படியே விட்டுருவோம். ஸோ இப்போ பிக் பாஸ் தெரியல உங்களுக்கு சப்போஸ் உங்க பிக் பாஸ்ல கூப்பிட்டாங்க அப்படின்னா போயிருக்கு ரியாக்ஷன் ஐயோ வந்துடாதீங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டாங்க. பிக் பாஸ்க்குள்ள போயிட்டீங்க பேர் வந்து மாறுற மாதிரி இருக்கு நல்லா இருக்குது. ப்ரப்போஸ் ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நாங்கள் ரிங்கு போட்டு ரிங் போடலாமா அது சும்மா உங்கள் இஷ்டம் கையில் தான் போட்டிருந்தேன் அதை வச்சு தான் ப்ரப்போஸ் மாறியேன். உங்கள் ப்ரப்போஸ் ஸ்டைல் கூட ராஜாராணி ப்ரப்போஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அலைப்பாவிதே அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு குட்டியாக பண்ணுங்க. அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோ வராதுன்னு நீ வந்து உங்கள் ஸ்டைலில் பண்ணிக்காட்டீங்க. எங்கள் ஸ்டைலில் உக்காந்து பண்ணலாம்ல அதனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டா அவளோட ஃப்ரெண்டுங்க ரெண்டு பேர் ரொம்ப சின்ன வயசுல இருந்து கூட படிச்சோன்னா முருகின்னு ஒரு பையன் இருக்கான். ஆனா இப்போ ரொம்ப நாளா மீட் பண்ணல
கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அவங்க கொஞ்சம் வீட்டில் எல்லாருமா போயிட்டாங்களா, முரளிமா பையன், அப்புறம் ராஜேஷ்மா பையன், அபி, அவங்களாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். என்னதான் ஏரியா ஃப்ரெண்டாக இருந்தாலும் கொலீக் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஸ்கூல் ஃப்ரெண்ட் மாதிரி வராதுல. ஸோ ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஸ்கூலில் நடந்த ஒரு பயங்கரமான சம்பவம், இது பண்ணி பயங்கரமாக மாட்டி அடி வாங்கின சம்பவம்னா, சின்ன வயசில் அவர் அஞ்சாவது படிக்கும் போது மறக்க முடியாது. ஆனால் உங்களோட பிசினஸ் நல்லா இருக்கா, உங்களோட ஈவென்ட் ஷார்ட் ஃபிலிம் அண்ட் மூவிஸ் ப்ரமோட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? அதுக்கான பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் மீசையமுறுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இவங்க உங்களோட ஆட 70+ ஃபேஸ்புக் பேஜஸ்லயும் 40+ இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் சேனல்ஸ்லயும் ப்ரமோட் பண்ணி தராங்க. கான்டாக்ட் 9003894894.